பொன்மலைச்செல்வன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் மாண்புகை இதயதேவ இந்த இனிய விழாவிற்கு விழா தலைமை ஏற்றுள்ள தேனி மாவட்டத்தில் சிறப்பாக என்னுடைய அமெரிக்க பயணம் அரசுமுறை பயணமாக இருந்தது. எந்த நோக்கத்திற்காக நாங்கள் அமெரிக்கா சென்றிருந்தோமோ அந்த நோக்கம் முழுமையாக வெற்றி பெற்றிருக்கிறது. உரிய முறையில் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் தமிழக மக்களுடைய நலன்களுக்கும் வெற்றிகரமான வளர்ச்சிக்கு பயன்படும். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது அந்த தேர்தல் எப்போது வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணாவிரம் முன்னேற்ற கழகம் சந்திக்க தயாராக இருக்கிறது. உறுதியாக அனைத்து இந்திய அண்ணாவிரம் முன்னேற்ற கழகம் மிக பெருமையான வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் அறிவித்து நடிகர் ரஜினிகாந்த் அவர்களும் நடிகர் கமல்ஹாசன் அவர்களும் மிகச்சிறந்த நடிகர்கள். அவர்கள் இணைந்து அரசியலில் ஈடுபடட்டும் பின்பு என்னுடைய கருத்தை சொல்கிறேன். மாண்புமிகு அம்மாவுடைய பொற்கால ஆட்சியில் மறைமுக தேர்தல் தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடத்தினார்கள். நாங்களும் மாண்புமிகு அம்மாவுடைய வழியில் அரசு நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வழியும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் முழுமையாக பேச விடுங்க. எங்களுடைய வழிமுறையை மாண்புமிகு அம்மாவால் எந்த வழிமுறையில் தேர்தல் நடத்தினார்களோ அந்த வழிமுறை நாங்கள் நடத்துவோம். தேர்தலில் அந்தந்த மாவட்டங்கள் புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் எவ்வாறு தேர்தலை சந்திக்கும் என்பது தெரிய வரும். கமல் ரஜினி விஜய் அரசியலுக்கு வர்றப்போ அஜித் ஏன் வரக்கூடாது, அஜித் வரலாம்னு சொல்லி ராஜேந்திர பாலாஜி சொல்லியிருக்காரு சார், அதுக்கு உங்களுடைய கருத்து சார்? நம்முடைய நாடு மதசார்பட்ட ஜனநாயக நாடு. யார் வேணாலும் அரசியல் இயக்கம் ஆரம்பிக்கலாம், யார் வேணாலும் வரலாம். மாற்று கருத்து வெற்றிடம் காரணமே இல்லை. தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக தான் ஆரம்பித்தார்கள். மாண்புமிகு அம்மாவர்களும் இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக தான் மாபெரும் இயக்கமாக வளர்த்தெடுத்தார்கள். ஆகவே அனைத்து இந்திய அண்ணாதிரட முன்னேற்ற கழகம் மக்கள் இயக்கமாகவே செயல்படும். அதனால் எங்களுடைய வெற்றியை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா மக்கள் எங்கள் பக்கம் இருக்கிறார். இலங்கையில் வந்து மிகப்பெரிய போர் நடந்து தமிழ் மீன மக்களுடைய பாதி தமிழர்கள் இருந்தாலும் அவர்களுக்கு பாதிப்பு என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அன்னார் முன்னேற்ற கழக அரசும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசும் அதை பரிசீலித்து நடவடிக்கை எடுக்கும். சென்னையில் காற்று மாசுபட்டுவதை பற்றி நடவடிக்கை என்ன சார்? சென்னையிலும் காற்று மாசுபட்டு வருவது தடுக்க நடவடிக்கை இன்னும் அதற்கு வந்து மாசுபட்டிருக்கிறது எந்த நிறுவனம் சொல்லியிருக்கு? உறுதியாக மாணவர்கள் அவர்கள் படிப்பதற்காக வடிவந்திருக்கிறார்கள். என்ன காரணத்துக்காக தற்கொலை பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று விசாரணை முழு வடிவம் தெரிந்து பிறகு தான் பதில் சொல்ல முடியும்.
தேங்க்யூ.